நாம் நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான மனிதர்களை பார்த்துருப்போம். பல விதமான மனிதர்கள் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இதில் பல பேர் வெற்றி அடைஞ்சாலுமே ஒரு சில மனிதர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அவங்க வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருப்பாங்க. இதை நீங்கள் எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? எல்லா மனிதர்களுமே முயற்சி செய்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றி பெறுறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு? இந்த வெற்றியாளர்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கும். அந்த பொதுவான ஒரு விஷயத்தினால தான் அவங்க வந்து வெற்றியாளர்களாக இருக்காங்க. அந்த ஒரு விஷயந்தான் இவங்களையுமே மற்ற மனிதர்களையுமே வேறுபடுத்தி காட்டுது. இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் மடத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சீடர்களுமே இருந்தாங்க. அந்த ஜென் குருவுமே அங்கே இருந்தார். அந்த சமயம் ஜென் குருக்கிட்ட ஒரு சீடர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. அது என்னென்னா, குருவே, நாம் பல மனிதர்களை பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு சிலர் மட்டும் வெற்றி அடைகிறாங்களே, என்ன காரணம்? அதுக்கான சரியான தகுதி என்ன? வெற்றி அடைகிறதுக்கான தகுதி என்ன? அதை நான் வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், அது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் கேட்குறாரு. உடனே குரு வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அது ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து எல்லாரும் வெற்றியாளர்களுக்குமே பொதுவான ஒரு தகுதி ஒன்று இருக்குது, அது என்னென்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நிறைய பேர் பேசுகிற சத்தம் அங்கே கேட்குது. அது ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த ஆசிரமத்தில் எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எப்போவுமே அமைதியாக இருக்கிற அந்த ஆசிரமத்தில் எப்படி இவ்வளோ சத்தமாக பேசுகிறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ரொம்ப சீனியராக இருக்கிற ஒரு மூணு சீடர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீடர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து இந்த மூணு சீடர்களையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, என்னப்பா என்ன பிரச்சனை, ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர்கள் சொல்கிறாங்க, குருவே, ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு விவாதம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, வெற்றி அடையிறதுக்கு என்ன தகுதி முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மனிதர் வெற்றி அடையணும்னா அவங்க வந்து புத்திசாலியாக இருக்கணும், புத்தி கூர்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வெற்றி அடைய முடியும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு சீடர் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப கடின உழைப்பாளி, எந்த சமயங்கள்லையுமே உழைச்சிக்கிட்டே இருப்பார், ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி அடையிறதுக்கு கடின உழைப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மூணாவதாக இருக்கிற சீடர் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி அடையிறதுக்கு திறமைகள் தான் முக்கியம். ஒரு மனிதர் வந்து ரொம்ப அதிகமான திறமைகளை வளர்த்துக்கிட்டா கண்டிப்பாக அவர் வந்து வெற்றியாளராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இந்த மூணு கருத்துக்களுக்குள்ள தான் எங்களுக்குள்ள வேறுபாடு இருக்குது. அதனால தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், யார் வந்து உண்மையான வெற்றியாளர், உண்மையான வெற்றியாளராக மாறுறதுக்கு என்ன தகுதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போது அவங்க குருக்கிட்டே கேட்குறாங்க, குருவே, நீங்களே சொல்லுங்கள், இந்த மூணு கருத்துக்களில் எந்த கருத்து உகந்ததாக இருக்கும், ஒரு மனிதர் வெற்றி பெறணும்னா இந்த மூணு தகுதிகளில் எந்த தகுதி பொருத்தமாக இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, சரிப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த கேள்வி கேட்ட அந்த சீடருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, இங்கே ரொம்ப தூரத்தில் இருந்து நம்மளுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அந்த தொலை தூரத்தில் ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று இருக்குது, அந்த ஆசிரமத்தில் ஒரு சில போட்டிகள்லாம் நடத்துகிறாங்களாம். அந்த அதாவது நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே சேர்த்து ஒரு வினாவிடை போட்டி மாதிரி ஒன்று நடத்துகிறாங்களாம். அந்த போட்டிகளுக்கு நம்ம ஆசிரமத்திலேருந்து நல்ல திறமையான சீடர்களை வந்து அனுப்பிவிட சொல்லியிருக்காங்க. நீங்கள் மூணு பேரும் அங்கே போயிட்டு வாங்க, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. இப்போது போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மூணு பேருக்கும் தெரியாது. அதனால் அந்த வழி காட்டுறதுக்காக ஒரு சின்ன வயசான ஒரு சீடரை இவங்க கூட அனுப்பி விடுறாங்க. அந்த இளம் வயது சீடர் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆசிரமத்தில் ஜாயின் பண்ணார், ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து அந்த
போட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான வழி இவருக்கு தெரியும். அதனால் இந்த மூணு சீடர்கள் அப்புறம் இந்த சின்ன வயசு சீடர் இந்த நாலு பேரையும் சேர்த்து அந்த போட்டிக்கு அனுப்பிவிடுறாரு. இப்போ நாலு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அவங்களுக்கான தேவையான துணிமணிகள் சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று வருது. அந்த கிராமத்தில் போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த கிராமத்தில் ஒரு திறமைசாலிகளுக்கான ஒரு போட்டி ஒன்று நடக்குது, அந்த போட்டியில் வெற்றி பெறுவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உண்மையான புத்திசாலி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி நடத்துகிறோம், அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே இந்த புத்திசாலி சீடர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து இவங்க மூணு பேர்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மூணு பேரும் அப்படியே போய்கிட்டே இருங்க. இந்த போட்டி வந்து இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், ரெண்டு நாள் நடக்கும். இந்த ரெண்டு நாளில் வந்து இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு இதில் வெற்றி பெற்றுவேன். அதில் வர அந்த தொகை வந்து நம்ம ஆசிரமத்துக்கு உதவியாக இருக்கும், நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம நன்கொடையாக கொடுக்கலாம். அதனால் நீங்கள் மூணு பேரும் போயிட்டுருங்க, நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திசாலி சீடர் வந்து அங்கேயே தங்கிடுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடினமாக உழைக்கிற அந்த சீடர், அப்புறம் திறமைகளை நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சீடர், அப்புறம் இளம் வயது சீடர், இந்த மூணு பேரும் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது வழியில் இன்னொரு ஒரு கிராமம் வருது. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன இதுன்னு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊர் தலைவர் வந்து இவங்கக்கிட்ட, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நாங்கள் வந்து இந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு கோவில் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த கோவிலுக்கு எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு, இப்போ கோவிலோட ரொம்ப முக்கியமான பகுதியான மேல் தளம் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த தளம் போடுறதுல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே இப்போ அந்த கடினமாக உழைப்பார்ல அந்த சீடர் வந்து, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேங்க ஐயா, அதுக்கு பிரதிபலனாக நீங்கள் வந்து எங்களுடைய ஆசிரமத்துக்கு நன்கொடை எதனா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. இப்போ உடனே இந்த கடின உழைப்பாளி அந்த சீடர் வந்து, அங்கேயே நான் வந்து இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்குறேன், தங்கிட்டு நீங்கள் நடந்து போய்கிட்டே இருங்க, இந்த நாலு நாள் பயணத்தை நான் வந்து ஒரு குதிரை மூலமாக ரொம்ப வேகமாக வந்து அந்த இடத்துக்கு சேர்ந்துடுறேன், நீங்கள் முன்னாடி போய்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திறமையை மட்டும் நம்புகிற அந்த சீடரும் இந்த இளம் வயது சீடர், இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் போயிட்டாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பகுதி, அந்த காட்டுக்கு மேலே தான் வந்து அந்த ஜென் ஆசிரமம் இருக்குது. இப்போ ரொம்ப இருட்டுருச்சு, சரி ரொம்ப இருளாக இருக்குது, இந்த டைமில் காட்டு வழியில் போக வேண்டாம் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க, இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே கதவை தட்டுறாங்க. அங்கே உள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான சின்ன பெண் வந்து அந்த கதவை திறக்கிறாங்க. இப்போ அந்த பெண் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து காலையில் வேட்டைக்கு போனார், போனவர் சாயங்காலம் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரல, சரி அவரை தேடிக்கிட்டு என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணனும் போயிருக்காங்க, இப்போ போனவங்க அவங்களையுமே இன்னும் வீட்டுக்கு வரலை, நான் தனிமையில் இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணை கேட்குறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு வந்து தங்கிடுங்க, தங்கிட்டு நாளைக்கு காலையில் போங்க, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்கிறாங்க. சரி இவங்களுமே அங்கே தங்குறது இடம் கிடைக்குமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா நாங்கள் இங்கேயே தங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு சீடர்களுமே அங்கேயே தங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போவுமே அந்த பெண்ணோட அப்பா அம்மா யாருமே அவங்க வரல. இப்போ அந்த திறமையை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால ஒரு சீடர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த இளம் சீடர்கிட்ட, நீ ஒன்று பண்ணுப்பா, நீ வந்து முன்னாடி போயிட்டுரு, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நான் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஆட்கள்லாம் வந்துடுவாங்கள்ல, வந்ததுக்கப்புறமா நான் இங்கேருந்து கிளம்பி வரேன், நீ முன்னாடி போய்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் வயது சீடர் மட்டும் இப்போ அனுப்பிவிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட நாலு பேரை கிளம்புனாங்க. ஆனால் வழியில் ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொருத்தரும் நின்றுட்டு இப்போ கடைசியில் அந்த இளம் வயது சீடர் மட்டும்தான் இங்கேருந்து போய்கிட்டுருக்காரு. இப்போ அவர் மட்டும் அங்கே போகிறாரு. கரெக்டாக அவர் போகவும் அந்த ஜென் ஆசிரமத்தில் போட்டிகள்லாம் தொடங்க ஆரம்பிக்குது. சரி இவர் வந்து அங்கே மற்ற சீடர்கள்லாம் வருவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாருமே வரலை.
சரி நானே கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க கேட்குற வினாக்களுக்கெல்லாம் இவங்க சரியாக விடைய சொல்கிறாரு. இவர் அந்த போட்டியில் வெற்றியுமே பெற்றுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து தான் அந்த மூணு பேருமே அங்கே வந்து சேர்றாங்க. அவங்க வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா அந்த போட்டிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த போட்டியில் இளம் சீடருமே வெற்றி பெற்றுட்டார். இப்போது அங்கேருந்து பரிசுகள் எல்லாமே வாங்கிட்டு இப்போ நாலு பேரும் கிளம்பி திரும்ப வராங்க. வந்துட்டு இப்போ குருக்கிட்ட அந்த பரிசுகளை ஒப்படைக்கிறாங்க. இப்போ குரு கேட்குறாரு, இப்போ நாலு பேரும் போனீங்களப்பா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே வெற்றிக்கான உண்மையான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த நாலு பேரும், இல்லை குருவே எங்களுக்கு சரியாக புரியல, நாங்கள் போனோம் போயிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வந்துட்டோம், போகிற வழியில் ஒரு சில இடையூறுகள்லாம் நடந்துச்சு, அதனால் நாங்கள் மூணு பேரும் அங்கே போக முடியல, ஆனால் நம்மளுடைய சீடர் வந்து அங்கே போயிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் வெற்றியும் பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இங்கேருந்து கிளம்ப போது நாலு பேர் ஒன்றா தான் போனீங்க, ஆனால் வழியில் நிறைய இடையூறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மூணு பேருமே வெவ்வேறு திசையில் போயிட்டீங்க. ஆனால் அந்த சீடர், இளம் வயது சீடர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரே குறிக்கோள் அங்கே போயிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறது தான். அதுக்காக தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தார். எந்த ஒரு இடையூறு வந்தாலும் சரி அவர் எங்கேயுமே நிற்காமல் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார். அதனால தான் அவர் வெற்றி பெற்றுட்டார். அதாவது வெற்றிக்கான ஒரே தகுதி என்னென்னா தொடர் முயற்சி தான். விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுவும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக வந்து சேரும், கண்டிப்பாக நீங்களுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் அந்த துறையில் நீங்கள் தினமும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், தினமும் கண்டினியூஸாக உங்களுடைய எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் எல்லா வெற்றியாளர்களுமே எடுத்து பாருங்கள், அவங்க பல துறைகளில் பல விதமான திறமைகளை வச்சுக்கிட்டு அவங்க மேலே வந்திருக்கலாம், ஆனால் எல்லாருக்கிட்டையுமே மறைந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குணநலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செய்கிறது. அவங்க என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலையும் அவங்க முயற்சியை மட்டும் கைவிட மாட்டாங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் இப்போ அவங்க ரொம்ப பெரிய வெற்றியாளராக இருக்காங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வெற்றி பெறணும்னா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தேடித்தரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.